கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் உலகின் பல்வேறு பொழுதுபோக்கு பூங்காக்கள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாய்லாந்தில் உள்ள சோங்க்லா விலங்கியல் பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பெயின்குயின்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி பார்வையாளர்களை பரவசப்படுத்தி வருகின்றன. கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த தாய்லாந்து சோங்க்லா பொழுதுபோக்கு பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையாளர்கள் 50% கட்டண சலுகையுடன் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்குள்ள 11 பெண்குயின்கள் நடத்தி காட்டும் பல்வேறு சாகச காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வளையம் தாண்டுதல், நீரில் நீந்துதல் மற்றும் அணிவகுப்பு செய்வது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றன. சராசரியாக 40 சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த பெண்குயின்கள் 5 கிலோ எடை கொண்டதாக உள்ளன. பெரு மற்றும் சிலி நாடுகளில் பசிபிக் பெருங்கடற்கரை பகுதிகளில் இவ்வகை பெண்குயின்கள் காணப்படுகின்றன. ஒரு பெண்குயின் ஒரே நேரத்தில் 2 முட்டைகளை இடுகின்றன. இதனை ஆண் பெண்குயின் 45 நாட்களுக்கு அடை காக்கிறது. கொரோனா காலத்தில் மன இறுக்கத்துடன் இருந்த மக்களுக்கு இத்தகைய பொழுதுபோக்கு காட்சிகள் ஓரளவு அதிலிருந்து மீண்டு வர பெரும் உதவியாக உள்ளது என்றால் மிகையல்ல. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.